எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக யாரை பூதமாக இருந்தாலும் சரி, இடி மின்னல் இன்னும் எதுவாக இருந்தாலும் சரி, கொதி ஒரு காலன் நங்கி நம்மனோடு தூதர் கொடுநோய்களான படவுனரோ பாட்டில் எதையும் செய்வார்கள். கொடுநோய்கள் இதுக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன உனக்கு என்ன வேணும், இவன் கேட்கணும்ல மத்திஞான சம்பந்தா என்று சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வரணுமே, அந்த பற்று வரணுமே, உருகி தியானிக்க உனக்கு அந்த அறிவு வரணுமே. விடுமா உன்னுடைய மண், உன்னுடைய வினை உன்னை விடுமா, உருகி தியானிக்க உன விடுமா, அப்படியே உருகி தியான நினைத்தாலும் உன்னுடைய வறுமை தான் விடுமா, சரி வறுமை தான் விட்டுட்டாலும் உனக்கு காமம் விடுமா, அல்லது காமேமே விட்டாலும் யானின்ற கர்வம் விடுமா, அதுவே விட்டாலும் பொறாமை விடுமா, அல்ல அதுவே விட்டாலும் பேராசை விடுமா, அது அதுவே விட்டாலும் ஜாதி வெறி விடுமா, அது அதுவே விட்டாலும் யானை இன்னும் அடாத என்ன முன் செய்த வினை தான் ஒன்று விடுமா, விடாது உன்னை உருகி தியானிக்க உன்னை விடாது. என்னையா இப்போ ஏயா என்னை விடாதுன்னா முடியவே உன்னால் முடியாது. அப்போ எனக்கு வழியே ஏன் இல்லை ஆசான ஆசிரியர் சான்றோர்கள் பெரியோர்கள் சங்கமாக இருக்க வேண்டும். ஒன்று அகத்திய சன்மார்க்க சங்கமாக இருக்க வேண்டும். அகத்திய சன்மார்க்க சங்கம் காட்டும் பாதை தெளிவான பாதையை காட்டும். பயப்படாதே நீ அடியார், நீ அண்டிதான் உண்மையான அடியார். மாணிக்க வாசல் திருஞான சம்பந்தர் போல் நீ அடியார்கள். அடியார் நான் அடியான் ஆகிறதுக்கு என்னன்னு கேட்டான். நீ சும்மா வேறு ஒன்று வேண்டாய், குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிக்கு சார்ந்து இருந்துப்பார், குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிக்கு தொண்டு செய், குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிக்கு பொருவதை செய், எந்த வகையிலாவது பாதுகாவறாரு ஆசான் திருஞான சம்பந்தருடைய ஆட்சி பெற்றுக்கொள்ளலாம். அடியார்கள் நீ அடியான ஆகலாம், இதுக்கு முன்னாடி அடியாளாகவும் இருக்கலாம், இப்போ நீ அடியார்கள் ஆகலாம். என்ன காரணம்? அப்போ சார்ந்து இருக்க வேண்டும். இந்த இது மாதிரி சொல்ல அடியார் அவருக்கு மிகவே அடியார்களுக்கு தான் ஞானிகள் அருள் செய்வார்கள். அதே சமயத்தில் பகைவருடைய பகைவை வெல்லலாம், இடி மின்னலை வெல்லலாம், பூதாதிகளையும் வெல்லலாம், எல்லாமே செய்யலாம். எந்த பூதாதி இருந்தாலும் என்னை கண்ட நடுங்கணும். ஆக ஆசான் திஞ்ஞான சம்பந்த அருளியது போல் நஞ்ச நஞ்சனை கண்டன் எந்தை மடவாதுனோடும் விடையேறும் அங்கல் வரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உலைமையை புகுந்ததனால் வெஞ்சன் அவனரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மேல் எல்லாமே நடக்கும். திஞ்ஞான சம்பந்த என்னை வணங்கினால் மரணமில்லா பெருவாழ் பெறலாம், எல்லா ஆற்றல் உள்ள அவன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி யமனுக்கு நடுங்கியே ஆக வேண்டும். சாவுனா நடுங்குவான். என்னையா சாவியே இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி தானே, பராக்கிரம் உள்ளவன் தானே, பல போர்க்களத்தை வெற்றி கண்டவன் தான், நீ பல போர்க்களத்தை வெற்றி கண்டு ஒத்து வெளுப்புண் பெற்றவன் தானே, ஏன் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.